ஆரம்பத்திலே சொன்னேன், ஏன் நல்ல போராட்டம்னு சொல்கிறோம், ஏனென்றால் இது நன்மையான பலன்களை உண்டாக்குகிறது. ஹாலலூயா. அந்த பலன்கள் தான் ரெண்டு காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். என்னென்னா, இந்த மோசேக்கு இவ்வுலகத்தில் மகாபெரிய கனமும் மரியாதையும் மேன்மையும் அவருக்கு கிடைத்தது. மகாபெரிய மேன்மை கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை விட பெரியவராக மோசேயை மதிக்கிறார்கள் யூதர்கள். தெரியுமா உங்களுக்கு, யூதர்கள் உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் இன்னைக்கும் வரைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவை விட மிக முக்கியமானவராக மோசையை தான் என்ன செய்கிறாங்க, மதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மகாபெரிய தீர்க்கதரிசியாய், இந்த உலகத்திலே தோன்றின தீர்க்கதரிசிகளிலே மிகவும் முதன்மையானவராய் பெரியவராக இந்த மோசே காணப்படுகிறார். எப்படி இவருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு மேன்மை உயர்வு எல்லாம் வந்துச்சுன்னா, அவர் கடந்து வந்த அந்த கடின போராட்டம், அந்த பலத்துக்கு மிஞ்சின போராட்டம், அந்த மனதின் போராட்டம், அந்த மாம்சத்தின் போராட்டம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே தேவனை முகமுகமாக கண்டும் உயிரோடு கூட இருந்த ஒரே மனுஷன் மோசே தான். ஹல்லேலூயா. கரங்களை திட்டிக்கிறதுல பயன்படுத்தலாமா? வேதம் அழகாக சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, கண்டா கண்டதுக்கப்புறம் உயிரோடு இருப்பது இல்லை. பழைய ஏற்பாட்டில் பார்க்குற அந்த பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன், அவரை யாருமே பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இயேசுவாக இந்த உலகத்துக்கு நம்ம பார்க்கும் வடிவில் ஆண்டவர் வந்தார். ஆனால் அந்த யெகோவா தேவனை தன்னுடைய மாம்ச கண்களினால் பார்த்தும் உயிரோடு கூட இருந்த ஒரே மனுஷன் இந்த மோசே மட்டும்தாங்க. அவ்வளோ பெரிய சிறப்பு, அவ்வளோ பெரிய மேன்மையை கத்திரவர் கொடுத்தார். இந்த உலகத்தில் மகாபெரிய மேன்மையை கத்திரவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இந்த மோசே தான் மகாபெரிய மேன்மையை, தேவனால் கொடுக்கப்பட்ட உயர்வை கண்டடைந்தார். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நியாயப்பிரமாணம் முதல்ல ஐந்து புத்தகங்கள், அந்த ஐந்து ஆகமங்கள் அத்தனை எழுதினது இந்த மோசே தான். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆண்டவனத்திலேருந்து வாங்கி அதை எழுதி இந்த ஜனத்துக்கு கொடுத்தது இந்த மோசே தான். இப்படியாக எத்தனையோ 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 மேன்மைகளை கர்த்தர் அவருக்கு கொண்டு வந்தார், கர்த்தர் கொடுத்தார். வேதம் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குது. ஒரு சாதாரண மனிதனை தேவன் எப்படியாக உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும்? மோசே வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கும் போது சாதாரண மனுஷன், ஹி வாஸ் நோபடி. எந்த ஒரு அவன்கிட்ட பெருமையாய் சொல்லிக்கொள்ளவும் ஒன்றுமில்லை. ஒரு 100 ஆடை மேய்த்து கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன், மிஞ்சி போனால் 1000 ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கு அந்த சாதாரணமான மனிதனை 30 லட்சம் ஜனத்தை நடத்தக்கூடிய தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. பலன் உண்டு, பலன் உண்டு. டிஎல் மூடி என்ன தேவ மனிதன் இப்படியா சொல்கிறாரு, த வேர்ல்ட் ஹேஸ் யட் டு சீ வாட் காட் வில் டூ வித் அ மேன் fully consecrated to him. தேவனுக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த ஒரு மனிதனை தேவன் எவ்வாறு பயன்படுத்துவார் என்பதை இன்றைக்கு வரைக்கும் உலகம் காணவில்லை. எப்படி பயன்படுத்துவாருங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த மோசே. தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி பயன்படுத்துவார், எவ்வளவு மேன்மையாக உயர்வாக ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இந்த மோசையை சொல்லலாம். ஆனால் டிஎல் மூடி சொல்கிறாரு, இன்னும் உலகம் காணலைங்க, இதை விட இன்னும் அதிகமாக ஆண்டவர் பயன்படுத்த வல்லவர். ரெண்டாவது என்ன பலன், இவருக்கு வந்த பலன் என்ன? மோசே நினச்சதை விட வேறு வகையில் மேன்மையான பலனை கொடுத்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரெண்டாவது முறை மோசே கோவப்பட்டு மலையை என்ன செஞ்சார், அடிச்சிட்டார். அடித்தோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பது இல்லை என்று மோசையும் ஆரோனையும் கர்த்தர் சொல்லிட்டார். அது பாருங்கள் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யோசுவாட்ட உன் பொறுப்பெல்லாம் ஒப்பு கொடுத்துரு, அவன்தான் இந்த கானானுக்குள்ள இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி கொண்டு போக போகிறான். நம்மளாக இருந்தால் என்ன யோசிச்சிருப்போம், பாடுபட்டது நான், பலன் அனுபவிக்கிறது அடுத்தவனா, இத்தனை பாடுகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டது நான், இந்த ஜனத்துக்காக திறப்பில் நின்றது நான், ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. மோசேயை கானானுக்குள்ள ஆண்டவர் கூட்டிகிட்டு போனார். தெரியுமா உங்களுக்கு, மோசேயை கானானுக்குள்ள ஆண்டவரே கூட்டிகிட்டு போனார். எப்போ போனார் தெரியுமா? அன்னைக்கு போகல, கர்த்தர் சொன்னதின்படியே அன்னைக்கு அவர் போகலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் மறுப மலையில் மோசே அந்த கானானுக்குள்ள இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அந்த கானானை பார்த்தார், அதனுடைய ஆசீர்வாதங்களை பார்த்தார்,
பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அந்த தேசத்துக்குள்ள நீ இந்த ஜனத்தை நடத்தி கொண்டு போவாய் என்று மோசேக்கு சொன்னாரே, அந்த வார்த்தை அன்றைக்கு நிறைவேறினது. நம்ம பலன் உடனே இப்படி இப்படி நடந்தால் தான் அது இந்த பலன் நம்ம நினைக்கிறோங்க. ஆனால் நம்ம நினைக்கிறத விட சிறப்பாக மேன்மையாக வித்தியாசமான வழிகளிலே பலனை கொடுக்க தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். ஹாலலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் பலன் கிடைத்தது, நிச்சயமாய் பலன் கிடைத்தது. அதனால தான் அவருடைய வாழ்க்கையின் வந்த போராட்டத்தை சொல்கிறோம், அது நல்ல போராட்டம். எல்லாரும் சொல்லுங்கள், நல்ல போராட்டம், நல்ல போராட்டம். இன்றைக்கி நல்ல போராட்டத்தை போராட எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நம்ம போராட போகிறது தான், வாழ்க்கை போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டம் நல்ல போராட்டமாக இருந்தால் இந்த உலகத்திலும் பலன் உண்டு, பரலோகத்திலும் பலன் உண்டு. எழுமின்னு ஜெபிக்கலாமா?